விழுப்புரம் அருகே மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியான கோட்டூர் ஊராட்சியில் 114வது வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் 200 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா கோட்டூர் ஊராட்சியில் 114வது வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் 200 பேரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து கோட்டூர் ஊராட்சியில் உள்ள கிராம உதவியாளராக இருக்கும் தங்க நடராஜன் என்பவர் திட்டமிட்டு வாக்காளர்கள் பெயர்களை நீக்கியுள்ளார். இவர் திமுகவை சேர்ந்தவர். அதிமுகவினர் வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பெயரை நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டி தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பாக்யராஜ் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்கிய தங்க நடராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்ததன் பிறகு இந்த வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து கிராம உதவியாளரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிடுவதாகவும், வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் சேர்க்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளாத போராட்டக்காரர்கள் இந்த ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் வாக்குப்பதிவை நிறுத்தி 200 பேரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அதன் பிறகு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென விடாப்பிடியாக தெரிவித்தனர். இதனை தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுதான் முடிவு எடுக்க வேண்டுமென வட்டாட்சியர் தெரிவித்தார். தங்களது முடிவை அறிவித்த பிறகுதான் வாக்களிப்போம் எனவும், அதுவரை நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என தெரிவித்து அதிமுகவினர் தேர்தலை புறக்கணிப்பு செய்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.